ஆபத்தை சமாளிப்பது எப்படி? ஆபத்து எப்பவும் யாருக்கும் எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதை சமாளிக்கிறது தான் முக்கியம். எப்படி சமாளிக்க போகிற ஆபத்தை? இப்போவே ரெடி ஆகிட்டோம்னா என்ன ஆபத்து வந்தாலும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நமக்கு சமாதானம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், டென்ஷன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆபத்தை சமாளிக்கிறது ரொம்ப சுலபம். ராஜா ஒரு ஐடியா கொடுக்குறாரு, என் வாழ்க்கை எப்போதும் ஆபத்துள்ளதாக இருக்கிறது, ஆனால் நான் உமது போதனைகளை மறக்கவில்லை. ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு ஓடுறவன் கிடையாது தாவீது. ஆபத்து இருக்கிறதுனாலன்னு கர்த்தர்கிட்ட ஓடியாருவேன்னு சொல்லி ஓடியாடுறாள். இதுதான் முக்கியம். ஆபத்து இருக்குதுன்னா தேடி வரணும், கர்த்தரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஐயோ எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேன்றார் இவர், எனக்கு இந்த பிரச்சனை வருது, எனக்கு அந்த தொல்லை இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறேன், என்ன ஒன்றும் கேட்குறதில்ல அவர், அப்படி சொல்லக்கூடாது. கண்டிப்பாக கேட்பார் கர்த்தர். நீங்கள் நம்பிக்கையோடு வரணும் கர்த்தர்கிட்ட வரும்போது, நான் அவரோட நம்பிக்கை நம்பி வரணும் அவர் செய்வார்னு. ஆனால் அந்த செய்கிறதுக்கு முன்னால் கர்த்தர் சில விஷயங்களை சொல்கிறார். நீ சும்மா ஜெபம் பண்ணி மட்டும் பிரயோஜனம் இல்லை, சில காரியங்களை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன், அதை நீ ரெடி பண்ணிப்போ. நம்ம பரீட்சைக்கு படித்தாதான் பாஸ் பண்ண முடியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம ஜெபம் பண்ணால் பாஸ் பண்ணிடலான்ட்டு. எதுவுமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் செய்ய முடியாது. ஜெபம் வந்து சைடில் நமக்கு ஹெல்ப்புக்கு தான் வருமோ இல்லைய, ஜெபம் மெயின் கிடையாது. ஜெபத்துக்கு முன்னால் கர்த்தர் உழைப்பு, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பங்கு, நம்முடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குன்றார். நீ எங்கே செஞ்சாலும் கரெக்டாக செய்யணுன்றார். இப்போ வேதாகமத்தில் என்ன சொல்கிறார் தாவீது? நான் உம்முடைய போதனைகளை மறக்க மாட்டேன். போதனைகள் என்ன இருக்குது? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஜெபம் மட்டும் பிரயோஜனம் கிடையாது. எப்பவும் அவர் ஏற்கனவே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிங்கன்னா அதுதான் ஜெபம். ஜெபத்தை இன் ஆக்ஷன் இஸ் யுவர் ஒர்க். How do you act on a certain situation? ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்? அது நீதிமொழிகள் 6:20 பார்க்கலாம். உன் பெற்றோர்களின் கட்டளைகளையும் போதனைகளையும் சரியான பாதையை காட்டும் விளக்குகளை போன்றது, அது உன்னை திருத்தும். வாழ்க்கைக்கான பாதையில் நீ பெறும் பயிற்சி அது. அதாவது என்ன சொல்கிறாரு, உன் பெற்றோர்களின் கட்டளைகளும் போதனைகளும் உனக்கு சரியான பாதையை காட்டும், விளக்குகளை போன்றவை. அதாவது சரியான பாதையை காட்டுற விளக்கு, லைட். இப்போ ஒரு ஹைவேல போயிட்டுருக்கீங்க நடராத்திரியில், உங்கள் ஹெட்லைட்ஸ் நல்லா இல்லைன்னா காரனுடைய லைட்டு ரோடை சரியாக காட்டாது. அதுபோல உன்னுடைய பெற்றோர்களின் கட்டளைகளும் போதனைகளும், கத்தற்றிருந்து வர்ற ஒரு யூத குலத்து மக்கள் அவங்க, அவங்க எப்போவுமே கர்த்தருடைய பாதை போதனைகள், கர்த்தருடைய போதனைகளை போதிக்கிறவங்க. அதனால தான் ப்ராவப்ஸில் சாலமன் ராஜா என்ன சொல்கிறாரு நீதிமொழிகளில், உன் பெற்றோர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம சட்டத்திட்டங்களை சொல்லித்தர்றாங்க, பைபிளை சொல்லித்தர்றாங்க, அந்த கட்டளைகளும் போதனைகளும் உனக்கு சரியான பாதையை காட்டும் விளக்குகளை போன்றவை. அந்த லைட்ஸ் போல அது, அது உன்னை திருத்தும். வாழ்க்கைக்கான பாதையில் நீ செல்ல உனக்கு பயிற்சி தரும். நம்பர் ஒன், விளக்குகளை போன்றவை. விளக்கு, லைட்ஸ். வாட் டு த லைட்ஸ் டூ? விளக்குகள் என்ன பண்ணுது நமக்கு? அது வெளிச்சம் கொடுக்குது. வெளிச்சம் ஏன் கொடுக்கணும்? இருட்டாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. இது சின்ன பிள்ளைக்கும் தெரியும், ஆனால் நம்ம இருட்டில் நடக்கிறோன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. நமக்கு போதனைகளும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் சரியாக தெரிலன்னா அது இருட்டில் நடக்கிற மாதிரி. இதுக்குள்ளே போகக்கூடாது, அங்கே போகலாம், இது செய்ய வேண்டாம், இதை செய்யலாம், அதை பார்க்காத இதை பார்க்கலாம், இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதைத்தான் பெற்றோர்கள் நமக்கு, கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க வேதாந்தத்திலிருந்து. அப்படி வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குற பெற்றோர்கள் இல்லைன்னா நீங்கள் வேதாந்தத்தை படித்தாவது தெரிஞ்சுக்கணும். த சோர்ஸ் இஸ் காட்ஸ் வேர்டு. ஸோ இது விளக்கு போல், நமக்கு லைட்ஸ் போல, பளிச்சு காட்டும். சந்தேகம் வேண்டாம், இது ஒரு காரியத்தை செய்ய போகிற, அது தப்பாக ரைட்டான்னு நல்லா உனக்கு தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இது தப்பு, இது ரைட், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. பைபிளில் படிக்கிறது நல்லது, ஏழையில் காசு கொடுக்குறது நல்லது, இறங்கிய ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்லது, இப்படி நல்லது தெரியும். சில கெட்ட காரியங்கள் இருக்குது, நான் அதை சொல்ல விரும்பலை. சிகரெட் குடிக்கிறது, தண்ணி போடுறது, இதெல்லாம் நமக்கு ஒரு பழக்கம் இதாகி போச்சு. பழக்கம்னு சொல்லி அதை வந்து தப்புன்னு சொல்கிறது கிடையாது. இப்போ நம்ம நிறைய பேர் சின்ன வயசில் கண்டித்து வளர்க்க, ஏன் பெற்றோர்கள் சிகரெட் குடிக்க மாட்டேன்றாங்க சின்ன பையனை?
ஏன் தண்ணி போட விடமாட்டேன்றாங்க? ஏன் அதை ஃப்ரவுண்ட் அப்பான்? ஏன் ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும்போது அவர் நல்ல வழக்கில் பாருங்கயா, தண்ணி போடாத மாப்பிள்ளையை பாருங்கயா, சிகரெட் குடிக்காத மாப்பிள்ளையை பாருங்கயா, கஞ்சா போடாத ஆளாக பாருங்கயா, ட்ரக்ஸ் போடாத ஆளுதான் பாருங்கயா, கேம்பிள்லேருந்து சூதாட்டங்கள் பண்ணாத ஆளுகளை ஏன் இப்படி சொல்கிறாங்க? இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள், குடும்பத்துக்கு நல்லது கிடையாது. கல்யாணம் ஆச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸோடையே போக சொல்லும். அப்போ செய்யக்கூடாதுன்னு சில காரியங்கள் இருக்குது பாருங்கயா. ஆஃபீஸில் நல்லவனாக இருக்கணும் பாருங்கயா. இந்த லஞ்சம் வாங்குறாலாம் வேண்டாம்யா, பொய் சொல்கிறவர்கள் வேண்டாம், கெட்ட காரியங்களை செய்கிறவங்க வேண்டாம். ஏன் இது தொல்லையில் கொண்டே முடியும் எல்லாமே? கெட்ட காரியங்கள் முதல்ல செய்யும்போது நல்லதாக தெரியும். அதனால் விளக்கு என்ன செய்யும், இதை காட்டும். விச் இது பச்சை, இது க்ரீன், இது காட்டுறது விளக்கு தான். லைட்லன்னா இருட்டில் உறவும் தெரியாது, தெரியுதா உங்களுக்கு? அதனால லைட் வேணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, உன்னை திருத்தும். ஏன் திருத்தணும்? நம்ம தப்பு பண்ணுற ஆட்கள், சிறு வயசில் தப்பு பண்ணுற ஆட்கள், இப்போ சிறு வயசுலேயே திருத்திட்டாங்கன்னா உன்னை வேதாகமும் கட்டளைகளும் போதனைகளும் உன்னை திருத்த ஆரம்பிக்கும் போது நீ மறக்க மாட்ட. நீ மறக்காமல் இருக்கும் போது எந்த ஆபத்து வந்தாலும் அது உன்னை காப்பாற்றும். ஆபத்துகள் வர்றதுக்கு காரணமே நம்ம வந்து செய்யக்கூடாத காரியங்களை செய்யும் போது தான் முக்கால்வாசி ஆபத்துகள், தொந்தரவுகள், துன்புறுகள் வர்றதுக்கு நமக்கு காரணம். இப்போ நீ கொலை செய்யலைன்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. விபச்சாரம் பண்ணலன்னா உனக்கும் பிரச்சனை, பஞ்சாதிக்கும் அடுத்தவன் பஞ்சாதிக்கும் எனக்கு தொந்தரவு வராது. பயங்கர பிரச்சனைகளை கொண்டு விட்டு போனது சாதாரணம் நினைக்கிறீங்களா? விபச்சாரம் பண்ணுறது வாழ்நாள் பூரா நீ கஷ்டப்பட போகிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க, பிள்ளைய கஷ்டப்பட போகிறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு ஆபத்திலிருந்து நிறுத்துறது கர்த்தருடைய வார்த்தை தான். மூன்றாவது, வாழ்க்கைக்கான பாதையில் நீ செல்ல உனக்கு பயிற்சி தரும் இந்த போதனைகள். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசிக்கிட்டே வந்தீன்னா, வாசிங்க நீதிமொழிகளை வாசிங்க போதும், அதில் இருக்க எக்கச்சக்கமான போது இதை செய்யக்கூடாது, இதை செய்ய அதை செஞ்சினா இது வரும், இதை செஞ்சினா அது வரும், இதை செஞ்சால் ஆசீர்வாதம் வரும், இதை செஞ்சால் சாபம் வரும், எல்லாம் இருக்குது. வாழ்க்கைக்கான பாதையில் நீ செல்ல உனக்கு பயிற்சி, எக்ஸசைஸ் கொடுக்கும். இது ஜிம்முக்கு போகிற மாதிரி நீ தினமும் விஷம் வாசிக்கிற, அதை நீ செயல்பட பார்க்குற, ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்டட். சரி இதை செஞ்சு பார்ப்பேன் இன்றைக்கி, ஆ நல்லா இருக்குதே, இது கரெக்டாக. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கறது கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். கர்த்தர் கீழ்ப்படிய மாட்டேன், பெற்றோர் நான் கீழ்ப்படிய மாட்டேன், டீச்சர்ஸ் நான் கீழ்ப்படிய மாட்டேன், யாரும் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படி இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை பூரா துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்கள் தான் வரும். இது வேதாகமம் சொல்லுது, நான் இல்லை, நான் உங்களுக்கு சாபம்லாம் உள்ள. இன்றைக்கி சாபத்திலேருந்து வெளியே வந்து எப்படி ஆசீர்வாதமாக மாற்ற முடியுன்றது சொல்கிறதான் நீங்கள் வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும்னா, அபாயத்திலேருந்து வெளியே வரணும்னா கர்த்தருடைய வேதத்தை மறக்காமல் இருக்கணும். அதுக்கு இந்த மூணு காரியங்களை சொன்னேன். ஒன்று அது விளக்கு போல் உங்களுக்கு காட்டும் எல்லாத்தையும், உங்களை திருத்தும், வாழ்க்கைக்கான பாதையில் நீங்கள் செல்ல உனக்கு பயிற்சி. இன்றைக்கி வாங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் முரண்டு பிடிச்சிக்கிட்டு பிடிவாதம்மா நான் இப்படி தான் இருப்பேன், பெற்றோர்களை எடுத்து பேசிக்கிட்டு எல்லாரையும் எடுத்து பேசிக்கிட்டு, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறோம் நம்ம. ஒருத்தரையும் இம்ப்ரெஸ் பண்ணல, நீ கெடுத்துக்கிற உடனே இன்னும் மாறு, யோசி மனசுக்குள்ளே, ஐயோ நான் தப்பாக செய்கிறனோ, இருந்தாலும் என்னமோ சொல்கிறானே அதை கேட்போமே. கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிக்கணும். அவர்கிட்ட முதல்ல வந்து மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்புங்க. நான் இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இது எனக்கு இஷ்டம் இல்லாத காரியம் செஞ்சுட்டு இருக்கேன், பிசாசின் வழியில் போக எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து மனம் திரும்பி அவர் வார்த்தையை படிக்க ஆரம்பித்து அதை கீழ்ப்படி ஆரம்பிச்சிங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை சாபமாக இருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். இதுதான் சிம்பிள். ஆபத்தை தடுத்து ஆசீர்வாதத்தை கொண்டு வர வாழ்க்கை கர்த்தருடைய வேதத்தை படித்து அதை மறக்காமல் கீழ்ப்படியும். வந்து என்னை மூடும் நேரத்தில்